நூற்றி ஆறு இரவு ஆஸ்கிங் பிச்சை கேட்டல் பிறரிடம் உதவி கேட்டு வாழும் நிலை வந்தால் கொடுக்கும் தகுதியும் மனநிலையும் உள்ளவரிடம் கேட்கவும் கொடுக்காமல் மறைத்தால் அது அவர் குற்றமே தவிர கேட்டவர் குற்றமாகாது கேட்ட உதவி எந்த துன்பமும் இன்றி கேட்டவுடன் கிடைக்குமாயின் பிச்சை எடுப்பது கூட ஒருவனுக்கு இன்பமான செயலாய் தோன்றும் மறைத்து வைக்கும் மனமின்றி வழங்கி வாழ்வதே மானுட கடமை என்ற உணர்வுடைய பண்பாளரின் முன்னால் நின்று கேட்பது கூட ஓர் அழகையே தரும் மறைத்து வைத்து வாழ்வதை கனவில் கூட விரும்பாத பெருந்தகையாளரிடம் கேட்பது கூட பிறருக்கு கொடுப்பது போன்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் வைத்து இல்லை என்று சொல்லாதோர் வையகத்தில் இருப்பதால்தான் வாங்கி உண்டு வாழ்வோர் இன்னும் உலகில் உள்ளனர் மறைத்து வைக்கும் கொடிய குணம் இல்லாத பார்த்த பார்த்தவுடனேயே வறுமையாளரின் துன்பம் மொத்தமும் நீங்கிவிடும் இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் இயன்றதை கொடுக்கும் பண்பாளரை பார்த்தால் கேட்டு வந்தவரின் உள்ளம் மகிழ்ந்து வாழ்த்தும் வழியில் பிச்சை எடுப்போர் குறுக்கிட்டு விழிப்புணர்வை ஊட்டாவிட்டால் ஈரம் நிறைந்த புவியில் வாழ்ந்தாலும் மக்கள் ஈரமில்லாத மர பொம்மைகள் அசைவது போல் நிகழ்கால உணர்வின்றி உழவுவர் வாங்கி உண்டு வாழும் வாழ்வை மேல் கொள்வோர் இல்லையென்றால் கொடுத்து மகிழும் குணம் கொண்டோர்க்கு மகிழ்ச்சியும் புகழும் எப்படித் தோன்றும் முன்பு கோபத்தினால் இழந்த அன்பையே பிறரிடம் கையேந்தி கேட்டு பொருள் வடிவில் பெறுகிறோம் இதைச் சான்றாக உணர்ந்து பிச்சை எடுப்போர் கோபம் கொள்வதைத் தவிர்க்கவும்